ரைட் அதே போல டினாமினேட்டர் கெடுக்கணும் டர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் அடுத்து வந்து பார்த்தோம்னா த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்கு ரைட்டா வந்து அதாவது இது ஃபர்ஸ்ட் டேம் ஓகேவா ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்கொயர் வருது அதான் வந்து ஃபஸ்ட்டு டேம்னா ஒன்னுன்னு எடுப்போம் ஸோ ஒன்னை ஸ்கொயர் பண்ணுறோம் அடுத்து வந்து மல்டிபிளிகேஷனில் என்ன வருதுன்னா டூவை ஸ்கொயர் பண்ணுறோம் அதான் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் கூட ஒன்னை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வருது அப்போ என்த் டேம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா என் ஸ்கொயர் இன்டூ என் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா ரைட் ஸோ அப்போது செகண்ட் டேம்னு போட்டோன்னா டூ ஸ்கொயர் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு வரும் சாரி டூ ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஸோ டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ ஸ்கொயர் பார்த்தீங்களா செகண்ட் டேம் வந்துச்சு அதுவே தேர்ட் டேம்னு போட்டோம்னா எனக்கு வந்து த்ரீனு கொடுப்போம் ஸோ த்ரீ ஸ்கொயர் இன்டு த்ரீ ப்ளஸ் ஒன்னா ஃபோர் ஸோ ஃபோர் ஸ்கொயர் ஸோ த்ரீ ஸ்கொயர் இன்ட்டு ஃபோர் ஸ்கொயர்னு வரும் ரைட் அப்போ எந்த டேம் கரெக்டாக தான் எழுதியிருக்கும் ரைட் ஸோ இதை நம்ம அப்போது இந்த சீக்வன்ஸுக்கு எழுதணும் அப்படின்னா த்ரீ பை ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் அக்கமா ஃபைவ் பை டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் கம்மா செவன் பை த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் ஸோ இதோட என்த் term என்ன அப்படின்னா நியூமரேட்டருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் டிவைடட் பை டினாமினேட்டருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா என் ஸ்கொயர் இன் டூ என் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் ரைட் பட் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்க ஆனா கண்டுபிடிக்கிறாங்க சப்டாக் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது வந்து ரெண்டு டேம் சப்ட்ராக்ட் பண்ணி வர மாதிரி இருக்கணும் எந்த டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட் அப்போ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டு டேம் சப்டிராக் பண்ணி வர மாதிரி கொண்டு வரலாம் ரைட் ஸோ அப்போ எந்த டேம் தனியாக எழுதிக்கிறேன் ஏஎன் இஸ் ஈக்வல் டு டூ என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் ஸ்கொயர் இன்டூ என் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன் ரைட் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நியூமரேட்டரில் பிளஸ் என் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ண போறேன் ரைட் ஸோ அப்படி ஆட் பண்ணனா என் ஸ்கொயர் இது ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்டூ டூ என் ப்ளஸ் ஒன் மைனஸ் என் ஸ்கொயர் ஏன்னா நம்மள தானே இன்க்ளூட் பண்ணுறோம் அதனால் ப்ளஸ் என் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கிட்டேன் டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே இருக்கும் என் ஸ்கொயர் இன்டூ என் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் வரும் ரைட் அதனால் இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா என் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் மைனஸ் என் ஸ்கொயர் divided by n square into n plus 1 whole square. இது நான் அப்படியே பிரிச்சு எழுதிக்கிறேன் அதா வந்து பார்த்தும்னா 1 plus 2 divided by 3 அப்படினா 1 by 3 plus 2 by 3 அப்படின் சொல்லி எழுத முடியும் அதே போலதான் இதியும் நான் பிரிக்க போறேன் அப்படி பிரிச்சனா, n plus 1 the whole square divided by n square into n plus 1 the whole square minus n square divided by n square into n, square into n plus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் ரைட் ஸோ இந்த டேம்க்கு இந்த டேர்ம் கட் பண்ணலாம் அதே போல் இந்த என் ஸ்கொயர்க்கு இந்த என் ஸ்கொயரை கேன்சல் பண்ணலாம் அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பை என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அதாவது வந்து நம்ம கிடைச்சிருக்க nth டைமை ரெண்டு டேர்ம் அப்ராக்ட் பண்ணி வர மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன்னா கொஸ்டின்ல அப்படிதான் கேட்டிருக்காங்க ரைட்டாக கிடைக்கிற என்த்து டைமை டிஃபரன்ஸ் ஆஃப் டூ டேர்ம்ஸில் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம அப்படி கன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ரைட் Thank you.